that? வீட்டிலிருந்து சேதி வந்துருச்சுன்றதுக்காக ஆளாளுக்கு அடித்தடி கிளம்பிட்டீங்களே. குங்குமப்பட்டு கவுண்டனுக்கும் வேட்டக்காரனுக்கும் எதனால தகராறு வந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா? எதுக்காக இருந்தா என்னப்பா அசலூர்காரன் நம்ம முதலாளி ஆள விட்டு அடிக்க வந்துட்டான். பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அவன் உப்ப தின்னு விளந்த உடம்புல வாங்கடா. காலனா கூலி அதிகமா கேட்டதுனால உங்களை கசக்கி புளிஞ்ச பரம்பரடா. அவனுக்காக நீங்க உங்க ரத்தத்தை சிந்திருக்கீங்க. சரி, எதுக்காக சிந்திருக்கீங்க யோசிச்சு பாத்தீங்களா? வெட்டிக்கு பயந்துக்கிற பயம் வந்துச்சுன்னா சத்தம் போட்டு பாடணும் பெரிய சொல்லி இருக்குதுல்ல பாடுறாடே. அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிடர் உடமயடா. தங்சுங் 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 தங்குச்சு கிட்டாங்க. சௌக்கியத்துக்கு என்ன என்ன முதலாளி? துணியை மாத்திட்டு வந்துருச்சு. என்னாச்சு முதலாளி? பேய் எங்க பேய் எங்க பேய் எங்க பேய்? நம்ம ஊர்ல நீங்க தானே முதலாளி பேய். இன்னொரு பேயா? எங்க பேய்? அங்கதே. என்ன தாண்டி எப்படி வந்தது? மோகினி, ஜெகன் மோகினி, இங்கேது முதலாளி பேய். என்ன முதலாளி பேய் பேய்னு என்னையும் பயமுறுத்துறீங்க? சீர் பண்ண போற ஒரு புள்ளையை தூக்கிட்டு வந்தப்போ அத வேட்டைக்காரக்க அவன துரத்தி அதை தற்கொலை பண்ணிருச்சுல்ல. அவன் செஞ்ச தப்புக்கு அது பேயா வந்து நம்மளை பயமுறுத்துதுன்னு. பேயாவது பிசாசியாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதுனால இப்படி ஒரு மனப்பிராந்தி. அந்த பிராந்தியை சாப்பிட்டு படுங்க, எல்லாம் சரியா போயிடும். அச்சம் என்பது உடமயடா மடமயடா. இப்ப மோதிட்டாங்களோ மடமயடா. ஐயா முன்னால கொத்தும் குலையுமா குழந்தைகள் கூட்டமா இருக்கும். இப்பின்னா மொட்டையும் சொட்டையுமா ஒரே சாமியார் கூட்டமா இருக்க. அது ஒண்ணு இல்லடா, யாரோ ஒரு கன்னி பொண்ணு ஐயாவோட கனவுல வந்து வில்லன் வீரப்பா மாதிரி சிரிக்கிதான். ஒரே ஒரு பொண்ணு தானே? ஒத்துக்க மாட்டேன்னு செத்து போனா ஒருத்தி தானே? அவ ஆவியா வந்து தன்னை பயமுறுத்தாம இருக்குங்கிறக்காத்தான் ஐயா அந்த யாகத்தை வளர்த்து தன்னை காவந்து பண்ணிக்கிறாரு. கவனி வாங்க சாமி வாங்க. எனக்கு சாமி இனிமே அந்த பேய் கனால் வராதுல்லங்க.
வரக்கூடாதுன்னு தானே யாகம் நடத்துறோம். ஆடாறு வரட்டுங்க போட்டுங்க. சித்து காரை கொடுங்க. கெட்ட கெட்டமா அத்தியா சொல்லி திட்டுதுங்கண்ணா. ஆயிரம் முதல் இந்த குங்குமம் போட்டு காணும் ஒரு கௌரவத்தை இருக்குது இல்லைங்க. பின்ன ஆரம்பிங்க. பிரச்சனை என்னன்னா, செத்து போன பொண்ணு கண்ணிகளியாமையே செத்து போயிட்டான். அதனால அவ ஆத்மா சாந்தி அடையல. அவ கண்ணி கழிஞ்சிருந்தா ஆவியாவே வந்திருக்க மாட்டான். ஆட செத்து கமலருங்க சாமி, அவன் எங்கேயும் கண்ணி கழி கூட்டானுங்க. நமக்கு அவனுக்கு தகராறு அது. அவனோட நான் பாத்துக்கிறேன். இந்த ஆவிக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. இந்த ஊர்ல எந்த பொண்ணு சமைஞ்சாலும் உங்க செலவுல ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணினா எல்லாம் சரியா போயிடும். நம்ம ஊருக்குள்ள உடனடியா சடங்கு நடத்துற மாதிரி எந்த பொண்ணுடா இருக்கிறா? இவர் பொண்ணு இருக்குதா? இல்லைங்க போராளி, வித்துட்டேன். இல்ல இல்ல, தொலைஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இவன் தங்கச்சி இருக்கு. செத்து போச்சு முதலாளி. செத்து 13 நாள் ஆச்சு. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்ட. பாருங்க சாமிகளே, எல்லாம் நல்லா கேட்டுங்க. இனிமே நீங்களும் நமக்கு அடிக்கடி தேவைப்படுவீங்க. அதனால இங்கேயே தங்கிங்க. மாசம் மாசம் நான் உங்களுக்கு சம்பளத்து கொடுத்து போடுங்க. போனஸும் கூட உண்டுங்க. என்ன குழந்தை, சாப்பாடு கொட்டிருச்சா? மெஸ்ரி, எதுக்காக சாப்பாடு இங்க வச்சிருக்கீங்க? நாய்க்கம்மா. நாய்க்கா? எந்த நாய்க்கு? ரெண்டு கால் நாய்க்கு. புரியல? நம்ம பொண்ணுச்சாமி நாய்க்கு. பொன்னுசாமி, பொன்னுசாமி. உட்காரு. வேண்டாமா, எனக்கு பயமா இருக்குது. இப்படி உட்கார்றதுக்கு பயம், நிக்கிறதுக்கு பயம், சாப்பிடறதுக்கு பயம். நீ எப்பதான் ஒருப்பட போறியா எனக்கு தெரியல. ரோட்ல ஓடுற ஜீப்ல உட்கார்ந்தாலே என் முதுகு தொலை உடிச்சிருவாங்க. இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுறேன்னு தெரிஞ்சா என்னை சாகடிச்சிருவாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக என்ன உயிரை விட சொல்றீங்களா? இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம். இது சங்கடப்பட்டாகுமா? அது அப்படியே கொட்டுங்க. ஐயோ, தண்ணி குடிக்க வேண்டியதானே? தண்ணி குடிச்சா வயிறார சாப்பிட முடியுமா? ஐயோ, அது ஊருகா தொட்டுக்கிறதுக்கு. அது தினம் திங்கிறவனுக்கு. மாட்டு மேல வர பொண்ணு சாமி, மானா மதுரை மல்லி தர மடிய கொஞ்சம் காமி. பண்ணபுர சிட்டு நீ பரமகுடி பாட்டு, நான் பாடி விட்டேன் பாட்டு, நீ பதில சொல்லடி கேட்டு. வத்தல குண்டு, வத்தல குண்டு. ஏண்டா, மாட்டுக்கு வச்சுக்கிற கழனி தண்ணிய மாங்கு மாங்குன்னு குடிச்சிட்டு தெம்மாங்க பாடுறிய? நான் எதுக்கே புளிச்ச தண்ணி குடிக்கிறேன்? அதெல்லாம் அந்த காலம். வெத்தல பாக்க இருந்தா கூடு. வெத்தல பாக்கா? பொண்ணு சாமி, உனக்கு என்னடா ஆச்சு? பொள்ளாச்சி புடலங்க, தல்லா குளம் முருங்கக்கா, எல்லாத்தையும் சேர்த்தடிச்ச எருமை தயிர நான் குடிச்ச, இது மட்டும் தானா மேஸ்திரி? இது மட்டும் தானா? அப்புறம் என்னடா பொன்னுச்சாமி, அப்புறம் என்னடா? கூடலூர் பருப்பை போட்டு கூட்டுக்கறிய சேர்த்துக்கிட்டேன். அடேங்கப்பா, அப்புறம் ஊத்துக்குழி நெய்ய விட்டு ஒரு கவலை உள்ள விட்டேன். யாரு போட்டாடா சோறு? யாரு போட்டாடா? சொல்ல மாட்டேனே சின்னம்மா, தானே சொல்ல மாட்டேனே சின்னம்மா. உனக்கு ஏன் சோறு போடணும்? இது எதை நான் அவங்ககிட்ட கேட்டேன். உன் மேல ரொம்ப பிரியமா இருக்க பொண்ணுச்சான்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? வாயிலேயே சோத்த வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அறிவு இருக்கா உனக்கு? சோறு போட்டாங்களே, நன்றி சொல்ல வேணா? ஆமா, நான் போய் சொல்லிட்டு வந்துறேன். தமிழ்ல சொன்னா அவங்களுக்கு பிடிக்காதரா? இங்கிலீஷ்ல சொல்லி தரேன், அப்படியே போய் சொல்லு. சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அப்படின்னா? அப்படின்னா நீங்க இப்ப போட்ட சோத்துக்கும் இனிமேல் போட போற சோத்துக்கும் நான் ஆயுசு பூரா நன்றி உள்ளவனாக இருப்பேன்னு அர்த்தம். நக்கினூடா இருக்கு. இங்கிலீஷ் ரொம்ப சுருக்கமடா, 26 எழுத்து தானே. பெருச கூட சிறுசு பண்ணிடும். ஓடிப்பா. ஐ லவ் யூ. லவ் யூ.
அட்டி பட்ட போடுறா பொண்ணு சாமி, மீதி பட்ட போடுறான்.